அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, காலையிலிருந்து இதுவரை பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கியும் பல ஆலோசனைகளை வழங்கியும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக நம்முடைய கொள்கை சொந்தங்களுடைய சங்கமம் என்றால் அதிலே ஒரு ஆனந்தம் குதூகலம் இருப்பதை நமக்கு பார்க்க முடியும். ஆனால் இன்றைய தினம் நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில்தான். இப்படி ஒரு கூட்டம் நடக்கும் என்று சில மாதங்களுக்கு முன்பு வரை நம்முடைய உள்ளத்தில் கூட நாம் எண்ணி இருக்க மாட்டோம். நாம் நேசித்த ஜமாத், நாம் பயணித்த ஜமாத், நம்முடைய ஒவ்வொரு வேர்வை துளிகளையும் நம்முடைய உழைப்புகளையும் ஏன் நம்முடைய குடும்பம் அத்தனையும் அர்ப்பணித்து இவை எல்லாவற்றையும் விட இந்த ஜமாத்தை நாம் நேசித்தோம் என்றால் இந்த ஜமாத்து தான் உண்மையிலேயே சிறந்த ஜமாத்தாக இருந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இந்த ஜமாத் சிறந்த ஜமாத்தாக அமைந்தது என்று சொன்னால், உலகத்தில் முழுமையாக வகை செய்தியை அடிப்படையாக வைத்து திருமறை குரானும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் ஹதீஸும் தான் இந்த மார்க்கத்தினுடைய அளவுகோல் என்பதிலே சொல்லளவில் மட்டுமல்ல செயலளவில் நடைமுறைப்படுத்திய ஒரு புரட்சியை கண்ட ஜமாத்து தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஜமாத்தில் தான் நாம் பயணித்தோம் என்று சொன்னால் அது பெருமைக்குரியதுதான். எத்தனை பெரிய புரட்சிகள், குரானிய புரட்சி, அதே போன்று ஒவ்வொரு புரட்சியும் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவது என்று சொன்னால் அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு தயாரானோம். எதற்காக? நாளை நாம் இன்றைக்கு கொடுக்கிற இந்த உயிர் இருக்கிறதே, நாளை நம்மை சுவரத்தில் நுழையக்கூடிய அது இரத்த துளிகள் என்ற உணர்வோடு தான் இந்த ஜமாத்திலே நாம் பயணித்தோம். ஆனால் துர்திருஷ்டம் என்று சொல்லலாம், நம்மை எல்லாம் நாமெல்லாம் இன்றைக்கு இங்கே வேறொரு முகத்தோடு கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாமா? கண்டிப்பாக மனசாட்சியை தொட்டு சொல்வோம், கண்டிப்பாக யாருக்கும் அந்த ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிர்பந்தம் இந்த அளவிற்கு கொண்டு சென்றிருக்கிறது. யார் இதற்கு காரணம்? அவர்கள்தான். தனி மனித ரீதியாக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பொறாமையாக உயர்ந்ததன் காரணமாக அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதித்திருக்கிற விதிமுறைகளுக்கு மாறாக எந்த வாய்களெல்லாம் குரானை சொன்னதால், குரானுக்கு முரண்படாத ஹதீஸை சொன்னதால் யாருக்கும் தலை குனியாமல் நிமிர்ந்து நின்றதோ, எந்த கொம்பரும் இந்த ஜமாத் வைத்திருக்கிற கொள்கையை சீண்டி பார்க்க முடியாது என்று உயிரோட்டமாக இருந்ததோ, அந்த ஜமாத் இன்றைக்கு கூனி குருவி நிற்பதை பார்க்கிறோம். நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நாம் மறந்து விடுவோம். அது மனிதன் என்ற முறையிலே ஏற்பட்ட தவறாக இருக்கலாம். ஆனால்
வையை அடிப்படையாக வைத்து செயல்படக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? நிர்வாகத்தினுடைய அடிப்படையிலே நான் மாற்றப்பட்டிருக்கலாம், கால் புரட்சியின் காரணமாக அல்லது நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தனக்குள் இருக்கக்கூடிய தன்னிடத்திலே இருக்கக்கூடிய குறையை மறைப்பதற்காகவே திட்டமிட்டு சதி செய்து தன்னுடைய கிரிமினல் மூளையிலே உதித்த அந்த உதயத்தின் காரணமாக அல்தாபி பழிவாங்கி நீக்கப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கலாம். இவை அத்தனையும் நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த அடிப்படையில்? மனிதன் என்ற அடிப்படையிலே அவர்கள் தவறு செய்து விட்டார்கள், அவர்கள் நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் கூட நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நாம் நேசித்த அந்த ஜமாத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? வெகு தூர பயணத்தில் நான் சொல்ல விரும்பவில்லை, இந்த ஜமாத்தை நேசித்து வேறொரு ஜமாத்தில் செல்ல மாட்டேன், என்னுடைய திருமணத்தை நான் இப்படித்தான் அமைத்துக் கொள்வேன், வேறொரு தப்தர் எனக்கு தேவையில்லை, குரான் ஹதீஸினுடைய அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அமைப்பினுடைய தப்தர் போதும் என்று வைராக்கியமாக இருந்தவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை மறுத்தார்கள், அது தனிநபர் மீது உள்ள கோபம் என்று சொல்லலாம், அது இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் இந்த கூட்டம் எதற்காக கூடினோம்? அதற்கு வரக்கூடாது என்று தடை செய்தார்கள். எந்த பெரிய கிரிமினல் வேலையை எந்த யுக்தியை செய்ய வேண்டுமோ, ஆணவம் பிடித்தவர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், கர்வத்தின் காரணமாக நடவடிக்கை எடுத்தவர்கள் இந்த யுக்தியை கையாளுவதற்கு எப்படி? முபாகலா என்ற அழைப்பை விடுத்துவிட்டு செல்பி எடுத்து வந்தார்களே, அதற்கிடையிலே ஒரு நரத்தனத்தை செய்தார்களே, இரண்டு நாட்கள் அந்த அல்தாபியை தூங்க விடாமல் முபாகலா வேண்டாம், முபாகலா வேண்டாம் என்று காலையிலே 9:30 வரை பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு தன்னுடைய விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காக எப்படி கழுத்தார்த்தார்களோ அதே போல இன்றைக்கு நேற்றைக்கு வரை கழுத்தறுக்கக்கூடிய விஷயத்தை சொன்னார்கள். எப்படி? காஜா நூக ஜமாத்தில் இருந்து மாற்றினால் ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் அல்தாஃபியினோடு திருச்சியிலே ஒரு ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்கிறான் என்று சொன்னால் 8 தௌஹீத் சொந்தங்களுடைய ஒருங்கிணைப்பு என்று வந்தவுடன் எந்த நாய் என்னை திரும்பி பார்த்தது? நான் கேட்க ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரியவன், என்னிடத்தில் கூப்பிட்டார்கள், முகநூலில் திருடன் கள்வன் இவன் கட்டியிருக்கிற வீடு யாருடைய பணம்? பள்ளிவாசலுடைய பணம் என்று கொக்கரித்தவர்கள் யாரு? இந்த தௌஹீத் ஜமாத்துடைய இருந்து தலைவர்கள் பச்சை கொடி காட்டியதுதான், அது என்னால் நிறுவனம் செய்ய முடியும். அப்படி பச்சை குடி காட்டியவர்கள், கொள்கை மாறி போவார்கள் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடியம் செய்தவர்கள் அல்தாஃபியோடு சேர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு பேசுவதற்கு ஆளை வைத்து ஒரு கூட்டத்தை வைத்து விட்டு ஸ்பீக்கர் போன்ல போட்டுவிட்டு அந்த கூட்டத்திற்கு போகிறீர்களா என்று கேட்க எப்படி இவர்களுக்கு துணிவு வந்தது? இதே போன்றுத்தான் நேற்றைக்கு வரை இந்த கழுத்தறுப்பு வேலையை செய்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல சொன்னாங்களே, ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல அல்தாபி பேசுறாரா அல்லது அதுல இருந்து அதிருப்தியாளர்கள் வந்து பேசுகிறார்களா? அது வர வரமாட்டான். எப்ப அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த ரூம்ல இருந்து வெளியே போறானோ அப்ப வந்து ஒரு படை சூழ்ந்து நிற்கும், கழுகு பார்வை. அப்படி வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விளக்கம் என்ற பெயரே மண்டையை கழுவக்கூடிய வேலையை நேற்றைக்கு வரை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த கழுத்தறுப்பு மாறவில்லை. இது இன்றைக்கு எப்படி இன்றைக்கு முடிந்திருக்கிறது தெரியுமா? கன்னியாகுமரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலே தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு கிளை, பெரும்பான்மையான மக்கள் எல்லாம் அங்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியை பார்த்து இனி நமக்கு இந்த ஜமாத் வேண்டாம் என்று இருந்த போதிலும்
கன்னியாகுமரி கிளை நாங்கள் வளர்ந்த ஜமாத், அதை விட்டு எப்படி வருவோம் என்று இழைக்கப்பட்டிருப்பது அநீதிதான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுமைதான் என்று மனப்பூர்வமாக உணர்ந்தும் எங்களுடைய இந்த ஜமாத்தில் இருந்து நாங்கள் வருவதற்கு தயார் இல்லை என்று 29வது நோன்பு வரை அந்த ஜமாத்திலே பயணித்தவர்கள், எந்த ஜமாத்திலே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலே பயணித்தவர்கள் 29வது நாள் பிறை 30வது இரவு பிறை பார்க்க வேண்டிய நேரம் நாள் பிறையே பார்க்கிறாங்க. அவங்களுக்கு 8:30 தகவல் தெரியுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு 8:30. அது என்னையோ பிஹெச்டி காரண்ட பேசுறது போல அங்க இருந்து ஒரு ஆலிம் பேசுறார். எங்க பாத்தீங்க, செய்தி சொல்றவன் சொல்றான். எப்படி சொல்றான்னா, நாங்க 3 பேர் வழக்கமாக நோன்பு பிடிப்போம், நோன்பு பிடித்து விட்டு அந்த கடையில போய் டீ சாப்பிடுவோம். அப்படி நோன்பை திறந்து விட்டு டீ சாப்பிட்டு இருக்கும் போது பிறை எங்களுக்கு தென்பட்டது. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், சாட்சிக்கு வேண்டி அவர் சொன்ன செய்தியை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப பிறை தென்பட்டது, இந்த செய்தி நாங்க வெளியே சொன்னோம் சொன்னா அவன் எப்படி இங்க நோன்பு பிடிச்சவனே நீ குடிகாரன்னு சொல்ல முடியும்? நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் பார்த்தேன், பிறைய பார்த்தேன், 3 பேர் இருக்கிறோம்னு சொன்னவங்களே ஒன்னுக்கு ஒன்னு முரண்பட்டு பேசுறாரு, எப்படி உனக்கு மனம் துணிந்தது என்று சொன்னால் அது உன்னுடைய மனோ இச்சை. அந்த அடிப்படையிலே அது மனோ இச்சை என்று தெளிவுபட்ட பிறகு 12 மணிக்கு 11 மணிக்கு 11:30 நாங்க அறிவிக்கிறோம், கோட்டார் தௌஹீத் ஜமாத்து, தக்கலி முஸ்லிம் ஜமாத்து, அதே போல மணலிக்கரை, இதே போல எல்லா ஊர்களிலும் நம்முடைய ஜமாத்து எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் நாளைக்கு பெருநாள்னு அறிவிக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க பெருநாள் அறிவிக்கிறாங்க. எப்படி, குமரி மாவட்டத்துக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு எங்கேயும் இல்லை. அதுல கூட என்ன வேறுபாடு தெரியுமா, குமரி மாவட்டத்தில் 2 பெருநாள் யாருக்கு, அவங்களுக்கு, வெள்ளியும் சனியும். எப்படி சிரிக்கிறதுக்கு இல்ல, வெள்ளியும் சனியும் என்று 2 பெருநாட்களை குமரி மாவட்டத்தில் கொண்டாடினார்கள். ஒரு தாய் 2 இடத்துல போய் பேசினார், வெள்ளிக்கிழமையும் பேசுறாரு, சனிக்கிழமையும் பேசுறார். அந்த கன்னியாகுமரி மக்கள் எந்த மக்கள், நம்மோடு எழுந்து பணி பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்களோடு இந்த ஜமாத்து தான் இருப்போம் என்று உறுதியாக இருந்த அந்த மக்கள் பிறை பார்த்தாச்சு. பிறை பார்த்ததுக்கு பிறகு பெருநாளை கொண்டாட வேண்டியதுதானே, அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு லேட் பண்றதுக்கு என்ன தேவை என்று சொல்லி அந்த ஜமாத்தில் இருந்து ராஜினாமா செய்கிறார்கள். எந்த அடிப்படையில், எதுக்கு ராஜினாமா செய்யறான், பிறை வார்த்த பிறகு பிறைய அவங்க ஃபாலோ பண்ணல என்பதற்காக ராஜினாமா செய்கிறார்கள். 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 8ஆம் தேதி சர்க்குலர் வந்திருக்கு. இங்கு நடக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்புல போட்டோவை பார்த்துட்டு சர்க்குலர் வந்திருக்கு. சர்க்குலரை பாருங்க, அவங்க எந்த வகைச்செய்தியினுடைய அடிப்படையில் இருக்கிறார்கள் என்று பல்லடித்து காட்டுகிறார்கள். எப்படி பாருங்க, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகல் தொடர்பாக இதா சர்க்குலர். அதுல நமது ஜமாத்தின் கட்டுப்பாட்டை மீறி இந்த ஜமாத்திற்கு எதிரான கொள்கை கொண்டோருடைய கூட்டங்களில் பங்கெடுத்ததனால், எந்த ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த கொள்கை கொண்டோருடைய கூட்டத்தில் பங்கெடுத்ததனால் வகிச்செய்தியை பின்பற்றுவோம் சொன்ன நம்ம கூட்டத்தில் பங்கெடுத்ததனால், ஊருக்கு 4 பேர் இருக்கிறான், 7.5 லட்சம் இல்ல அவங்க, நம்ம சொற்பமான கொசுப்படை அழுக்குகள் கழிவுகள் இவர்கள் தானே. அப்ப இவர்கள் ஆங்காங்கே போய் ஒரு 10 இடத்துல 15 இடத்துல 20 இடத்துல பெருநாள் தொழுகை தொழுவாங்க. இந்த மக்களுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க சனிக்கிழமைன்னு இது பண்றாங்க, வகைச்செய்திக்கு மாற்றமானது. அவங்க வகைச்செய்திக்கு மாற்றமோ அல்லது வகைச்செய்தியினுடைய அடிப்படையிலே இருக்கிறாங்களோ என்னையோ, நம்ம வகைச்செய்தியில் தானே இருந்தோம், மக்களை பார்க்கலையே, பெரும்பான்மையை பார்க்கலையே, மக்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் வரணும்னு கலெக்ஷனை பார்க்கலையே, வர்றவன் இன்னைக்கு நாளைக்கு பெருநாள், இதுதான் ரசூலுல்லாஹ் காணிச்சிருந்த வழிமுறை. அதனால நான் மாறுறேன்னு சொல்லி அவன் மாறுனா, அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவன்
தவுஜமாத்தினுடைய எதிரி என்றால் அவர்கள் கொள்கையில் இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், இவங்க கொள்கையில் இருக்கிறாங்களா? இன்னைக்கு வகிச்செய்தி என்று இன்றைக்கு அவர்கள் மாறுபட முடியுமா? ஏதோ சுன்னத்து விஷயங்கள்ல பின்பற்றுறதுல ஜாக்கு கேலி செய்தான் என்று குதித்தெழுந்த ஒரு ஜமாத்துடைய நிலைமை, ஜாக்கையும் மற்ற அரசியல் கட்சி எஸ்டிபியை அதே போல தமுமுகவை விட கேடு கட்ட நிலைமைக்கு போய்விட்டது என்று சொன்னால் இதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான், அவர்களிடத்தில் மார்க்கம் இருக்கவில்லை. மக்கள் கூப்பிடினார்கள், நமக்கு வேதனையா தான் இருந்தது. எப்படி மறுஆய்வு செய்ய வேண்டும் என்று இங்கே குமரினார்கள், நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் அவர்களின் அந்த கூற்றுகளில் சில யதார்த்தம் இருக்கிறது. கசகசா இருக்குது, கசகசா. அந்த கசகசா சாப்பிடக்கூடாது, அதான பத்துவா? அதான எல்லாருக்கும் தெரியும். பிஜி கடையில் போங்க, இன்னைக்கு கசகசா கிடைக்கும். எப்படி மார்ச் மறுவாய்வு? கடையில் நிறைய பேர் கேட்டு வர்றான், அதனால கசகசா ஹலால். அப்ப இது போல சொல்லும் போது மக்களுடைய உணர்வுகள் சரிதானே? சூனியத்தை சேர்க்க கூடாது, அதில் நான் உடன்பட மாட்டேன். செலவு குறைந்த சிறுமணம்தான் சிறந்த திருமணம் என்று சொல்வதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. மண்டபம் மார்க்கம் சொல்லாது, மண்டபம் மார்க்கம் சொல்லல, செலவு குறைவத்தான் மார்க்கம் சொல்லுது. அதை நீங்க என்ன மறுபரிசீலனை? எது மண்டபம் செலவு குறைவா அல்லது வீட்டில் செலவு குறைவா? வீட்டில் செலவு குறைவுன்னா வீடை எடுக்கணும். வீட்டை விட மண்டபம் தான் செலவு குறைவு என்றால் மண்டபம் எடுக்கலாம் என்று மறுவாய்வு செய்வதிலே தவறு கிடையாது. ஆனால் அடிப்படை விஷயம் இருக்கிறதே. ஒரு சலவி கொள்கையை பத்தி கேட்டாங்க, சஹாபாக்களை பின்பற்றுறது. ஒரு சகோதரர் கேட்டார், இதுல எங்களுக்கு உடன்பட முடியாது, பிஜேக்கு வேண்டி நம்ம அந்த கொள்கையில் இருக்கவில்லை. நாம குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே தான் இருந்தோம், அந்த கொள்கையிலே தான் மரணம் வரை இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம் என்ற உறுதிமொழியை நாம் எடுப்போம் என்று சொன்னால் ஒரு கொள்கைவாதி தோற்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நாம் கொள்கைவாதியாக இருந்தால் மரணம் வரை நாம் தோற்க மாட்டோம். இதுதான் உறுதியான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமா ஆலோசனை சொன்னாங்க, பல கருத்துகள் மக்களுடைய கருத்து சொன்னவர்களுடைய கருத்துக்களில் பல கருத்துகள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பெயர் குமரி மாவட்டம்னு வைங்களேன், குமரி மாவட்டம்னா தக்கலை முஸ்லீம் ஜமாத்துன்னு இருக்குது, கோட்டார் தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்குது, அதே போல தமிழக தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்குது, இப்படி பல பெயர்களில் இருக்குது, அதே போல திருச்சி மக்கள் தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்குது, இதே போல கடலூரில் இருக்கிறது. அப்ப இதே போல உள்ள பெயர்களில் அப்படி இப்போதைக்கு காலம் அதற்கு பதில் சொல்லும். இதுவரை மக்களுடைய விருப்பம் இருக்குதே. ஒரு சகோதரர் இங்கே வந்து ஆதங்கப்பட்டார். என்ன ஆதங்கப்பட்டார்? நான் இருந்த ஜமாத்து வழிகேட்டில் இருந்தேன், நான் நேர்வழிக்கு வந்தேன், என் குடும்பம் இன்றைக்கு நேர்வழியில் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்த ஒரு ஜமாத் பிளவுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தை கரூரில் இருந்து ஏதோ ஒரு சகோதரர் இங்கே வந்து முன்மொழிந்தார்களே, தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்களே, பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையிலே நாம் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம், கண்டிப்பா இணைவோம். மன்னிப்பு கூட எங்களுக்கு இரண்டாவது பட்சம்தாங்க. ஆனால் நான் சொல்றேன், எனக்கு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனால் அடிமட்டத்திலிருந்து எத்தனையோ சகோதரர்கள் உரிமை குரலுக்காக நியாயத்திற்காக போராடிய ஒரே ஒரு காரணத்திற்காக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களே, அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்காமல் அதுவும் பொதுவெளியிலே பகிரங்கமாக நீங்கள் விரும்பினால் நீங்க தான் குற்றவாளியின் ஒரு சாட்டு கொண்டு வாருங்கள். பொது சபையில் நாங்கள் குற்றவாளி இல்லை என்று நாங்கள் நிரூபிக்கிறோம், நாங்கள் குற்றவாளிகள் என்று எங்கள் மக்கள் அதை குற்றவாளிகள் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் நியாயத்தை தேடி வந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்துல பொது இடத்தில் மன்னிப்பு கேட்போம், கண்டிப்பா கேட்போம். ஆனால் நீங்கள் குற்றவாளி என்று பொது இடத்திலே வைத்து நிரூபணமானால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் ஒருங்கிணைப்பு.
அல்லாத ஒருங்கிணைப்பு நடக்காது. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. தனி நபர் பாதிப்பு, அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போல நீக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் நீக்கப்பட்டோம் அந்த நியாய உணர்வை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது போல மார்க்க விஷயங்கள் நிறைய தடம்புரண்டிருக்கிறாங்க. சகோதரர் ஃபாரூக் இங்க பல செய்திகளை சொன்னார், முக்கியமான விஷயம். அப்ப இதே போல உள்ள அவர்களிடத்தில் கேட்டது, ஏன் இவ்வளவு முரண்படும் மார்க்க விஷயத்தில், ஏன் இவ்வளவு முரண்படும்? அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாம குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திற்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நடிப்பினுடைய அடிப்படையிலே இணக்கம் ஏற்படக்கூடாது, ஏற்படாதது. அது ஒரு கசப்புணர்வு தான் இருக்கும். இந்த விஷயத்தில் இப்படி முரண்பட்டிருக்கீங்க, இந்த கிரவுண்ட சொன்னீங்க, நாலு சாட்சி வேண்டான்னு சொன்னீங்க, அதே போல பிற விஷயத்தில் இப்படி இப்படி சொல்லி இருக்கிறீங்க, கிரவுண்ட் வேண்டான்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னு சொன்னா நாங்க உங்க கருத்துக்கு வர்றோம். அதுதான், ஆனால் அல்லாஹ்வுக்கு பாடம் படித்து கொடுத்தீர்கள் என்று நாங்கள் நிரூபிப்போம். நிரூபிக்கக்கூடியது அது உண்மையானால் பகிரங்கமாக இந்த தவறை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இணைப்பு, இல்லாம இணைப்பு கிடையாது. அதே போல அருமை சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இங்க கூடி இருக்கிறது பதவிக்கு வேண்டியெல்லாம் நாங்க கூடல, யாருக்கும் எந்த பதவியுமே தேவை கிடையாது. புரிஞ்சா? ஒரு சைக்காலஜிக்கலா பாருங்க, ஒரு பெரிய அமைப்புல இருந்து பதவி ஆசை உள்ளவன்னா பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வருவானா? நாங்க கேள்வி கேட்டதுனாலதான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறோம். அப்ப கேள்வி கேட்டவர்களுக்கு நடித்து கொண்டிருந்தால் அங்கே பதவி இருக்கும், அதை நாங்கள் விரும்பவில்லை. அதை தான் இங்கேயும் நாங்கள் விரும்புகிறோம். எப்படி? இந்த அநியாயத்திற்கும் அதர்மத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநீதிக்கும் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துடைய மாநில நிர்வாகிகள். இதை நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதுல மாற்று கருத்தே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாநில நிர்வாகிகள் பொறுப்பில் இருந்து எங்களுக்கு அநீதி செய்ததால் பொறுப்பிலிருந்து முற்றிலுமாக விலக வேண்டும். இது நியாயம்னு சொன்னா ஒரு உடன்பாட்டுக்கு வாரம். எப்படி? சகோதரர் அல்தாபி இருக்கிறார், தகுதியான தலைவர். நாங்க இப்ப டிக்ளேர் பண்றோம், திட்டமிட்டு சதி செய்து அந்த பெண்ணை கொலுசம்மாவோடு அனுப்பினீர்கள், இதுதான் எங்க நம்பிக்கை. நாங்க அல்தாபியினுடைய ரசிகர்கள் கிடையாது. அல்தாபி மீது இந்த குற்றச்சாட்டு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வீரியமாக நின்றவர்கள் நாங்கள். மாற்று கருத்தே கிடையாது. அல்தாபி அவர்களோடு சில விஷயங்களுக்காக நான் தொடர்பு கொள்கிறேன், நிர்வாக சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்பதற்கு. அந்த 6 லட்சம் நான் 1 லட்சம் வாங்கினேன்னு சொன்னது, 1,92,000 வாங்கினதுன்னு சொன்னது, என்ன அலிம்சான் கேட்கறதுக்கு சொல்லும் போது சில விஷயங்களை அங்கேயும் இங்கேயும் பேசும் போது நாங்கள் சொன்ன கருத்து என்ன தெரியுமா? உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மெஸ்மரி சொன்னா சாதாரண மெஸ்மரி சொன்ன நினைக்காதீங்க, ஆட்டு மந்தைன்னு சொல்லாதீங்க சொன்ன தெரியுமா? ஏன் சொன்ன தெரியுமா? அவருக்கு பக்கத்தில் இருந்து பேசும்போது தெரியும், ஆட்டு மந்தை இல்லாதவனும் ஆட்டு மந்தை ஆவான். அந்த அளவுக்கு அவருக்கு புத்தியே கிரிமினல். நான் சொல்லல, நான் சொல்லல, அவர் சொல்றாரு, நான் அபூஜஹிலை விட கிரிமினல். அவர் சொன்னாரா? அவரே சொல்லி இருக்கிறார், உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய கிரிமினல் தான். ஒரு சுற்றில் விட்டு விட்டு, ஒரு மசூராவை ஒரு சுற்றில் விட்டு, மாற்று கருத்து இருந்தாலும் அடுத்த சுற்றில அவருக்கு கருத்துக்கு கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் தான் பிஜே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளு, நான் இங்கே இருந்து அல்தாபி விளக்கும் போது சகோதரர் அப்துல்லாவுடன் கேட்கிறேன், ஓ இப்படி இருந்ததோ இப்படி இருந்ததோ, அதெல்லாம் மறைச்சாங்கன்னு அவர் சொல்றார். அப்ப எவ்வளவு தந்திரமாக இருந்த போது நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு மாநில தலைவர், எத்தனை இடங்களில் இவர் பேசியிருக்கிறார், எத்தனை இடங்களில் இவருடைய பேச்சை ரசித்திருக்கிறார்கள், இவர் இப்படி தனிமையில் இருந்தாரா என்று சொன்னால் ஒரு உண்மையான கொள்கைவாதிக்கு ஆத்திரம் வரும். அது எங்களுக்கு வந்தது, மாற்று கருத்து கிடையாது, அது எங்களுக்கு வந்தது. அதை தான் நான் அவர்கிட்ட நேரடியாக பிரதிபலிச்சேன். எப்படி பிரதிபலிச்சேன்? உங்க மேட்டரை கிளியர் பண்ணுங்க, முபாகலாவுக்கு கூட தம்பி ஜலீல் சாட்சியத்திற்கு தான் வந்தார். எதுக்கு? ரியாத் மைதி மேட்டருக்கு வேண்டி, அதுக்கு வேண்டி தான் வந்தார்.
நான் வரல. அப்பவும் சொன்னது உங்க கிரவுண்ட சரி பண்ணுங்க, இதுதான் சொன்னோம். யார் அப்படி சொன்னாரோ நான் தானே சொன்னேன். அதே நான் முபாகலா முடிந்து அடுத்த நிமிடம் அவருக்கு போன் பண்றேன். எப்படி போன் பண்றேன், எதுக்கு போன் பண்றேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு உடன்பட முடியாது என்று சொன்னவன் முபாகலா முடிந்தவுடன் போன் பண்ணினேன். எப்படி, நீங்கள் களங்கமற்றவர் என்று நிரூபித்து விட்டீர்கள். யாரை இந்த களத்திலே இறக்கி ஆட்டையை கலைக்க நினைத்தார்களோ அவரை வைத்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய கூடாரத்தை கலைத்தார். சாமர்த்தியமானவர் கலீல் ரசூலு. எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என்ன செய்தாரு. அந்த பொண்ணு சொன்னா நாங்க நம்பினோம். இவ்வளவு எங்களை ஏமாத்தினாயா? ஒரே ஒரு வேதனை தான். என்ன தெரியுமா என்ன வேதனை? இத்தனை வருஷம் அவருக்கு கூட இருந்தார்ல இந்த அல்தாஃபி, இத்தனை வருஷம் பிஜி கூட இருந்திருக்கிறார், அண்ணன்னு வீட்டுல போனார்ல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் மசூரா செய்ய போனார்ல, இத்தனை வருஷத்தில் இந்த கிரிமினலை புரியாத ஒரு அப்பாவியாக இருந்து விட்டாரே என்பதுதான் எங்களுக்கு வேதனை. இதுதான் அவர் பழி வாங்குவதற்கு சரியான காரணம். நான் பெரிய பேச்சாளும் கிடையாது, ஆனா ஒரு மாசம் இருந்தா, ஆறு மாசத்துக்கு முன்ன இருந்த வில்லங்கோ நான் அங்க ஒரு மாசம் இருந்திருந்தா வந்திருக்கும். அதுதான் நிலைமை. இப்ப இவ்வளவு அறிவு இருக்கிறது, இவ்வளவு மார்க்க ஞானம் இருக்கிறது, இவ்வளவு பேச்சாற்றல் இருக்கிறது, இவருக்கு இதை புரிய முடியலன்னா நான் கேட்கிறேன், எதையாவது யதார்த்தத்தை தவிர எதாவது பேசினாரா? பேசுறது நடிப்பா அல்லது நிஜமான உள்ளது? புரியக்கூடிய சக்தி உள்ளவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய சராசரி மக்களாகிய நாம. ஏதாவது நடிச்சாரா? பேசுறதுல உருட்டு புருட்டு இருந்தால் குளரும், உளரும். அந்த நேர்மையை அவர்கள் அவரிடத்தில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக மாறுவோம்? இந்த நிலைக்கு ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் என்னையே கூப்பிட்டு பாக்கருக்கு எவ்வளவு கடுமையா இருந்தீங்கன்னு சொன்ன பிறகு கூட இந்த சபையில் என்னை அவர்களால் கன்வின்ஸ் பண்ண முடியவில்லை என்று சொன்னால் அவர் குற்றமற்றவர் என்று நிரூபித்து விட்டார். நிரூபித்த பிறகு அவரை விட்டு நாங்கள் விலகி நிற்கிறோம் என்று சொன்னால் அவர் கொள்கையில மாறணும். மாறினாரா? மாறல. நீ கொள்கையில மாறணும். இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மக்களை எல்லாம், திருப்பூர் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், பெரிய பார்த்தாச்சின் உள்ள தகவலை சொல்லும் போது இவங்க ஏற்பாங்களான்னு சொல்ல முடியாது, ஏற்க மாட்டாங்க போல இருக்குது அப்படி நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு கட்டளை வந்தது. எங்கிருந்து? அல்தாபியிடம் இருந்து ஒரு கட்டளை வந்தது. என்ன கட்டளை? வகி செய்தியினுடைய அடிப்படையில் வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டும். வகி செய்தியினுடைய அடிப்படையில் அவர் மாறி இருக்கணும். நீ மாறி இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் நிர்கதியற்ற நிலையில எங்கள் சத்திய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு களம் இல்லாத நிலையில கொள்கையோடு வகை செய்தியோடு அன்றிலிருந்து இன்று வரை முரண்படாமல் ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னால் அவரை தலைவராக ஏற்பதற்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எங்களை கேள்வி கேட்கிறதுக்கு நீ யார்? எங்க உரிமையில கை வச்சு, எங்க மானத்துல கை வச்சு, தௌஹீதுக்கு வேண்டி சுன்ன ஜமாத் பள்ளியில போய் நீ வந்தா உன் கொட்டைய பிடிச்சிருவோம் சொன்ன, அதை போட்டு அவமானப்படுத்தினே, தௌஹீத்வாதிய சொன்னது போல அவமானப்படுத்தின, கேவலப்படுத்தின, எங்களுடைய தியாகம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய எல்லாவற்றையும் இந்த ஜமாத்திற்காக, இந்த கொள்கைக்காக தியாகம் செய்தது போல கூட ஒரு ஈவு இரக்கமில்லாத முறையில எங்களை கேவலப்படுத்திய நீங்கள் ஒரு பக்கம் வகி செய்தியில் முரண்பட்டு நிற்கிறீர்கள் என்று சொன்னால் ஆய்வறிஞர் ஒருவர் சொல்றார், எப்படி வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுனது சரி, பெரிய ஆய்வறிஞர் சொல்றார், அவருக்கு ஆசிரியர், வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுனது தவறு. ஒரு வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுனது தவறுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இணைய முடியும்? இணையலாம். மக்களுடைய ஆதங்கம், உங்களுடைய விருப்பம், அந்த அடிப்படையில் இணையலாம். நாங்கள் வைக்கக்கூடிய இத்தனை கண்டிஷன்களையும் நீங்கள் ஏற்க வேண்டும். முதல்ல வகை செய்தி விஷயத்தில்
நீங்கள் முரண்பட்டதை பகிரங்கமாக வேண்டும் சொல்றேன்னு மனவேதனைப்படாதீங்க. கிரவுண்ட் இல்லன்னு குரான் வசனத்தை சொல்லும் போது ஈனு பல்லடிச்சுட்டு அந்த கேப்ரா டான்ஸ் சொல்லும் போது ஈனு எல்லா ஆளுங்களையும் இழிச்சிங்கல்ல. வகை செய்திக்கு மாற்றமா சொல்லும் போது நிர்வாகத்திலேயே தகுதி இல்லைன்னு நான் சொன்னதுல ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? நிர்வாகத்துக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். வகை செய்தியை சொல்லும் போது நம்ம அப்பம் விட்டு சொத்தாங்க குரான் ஹதீஸு. அவருக்கு விருப்பப்படி சொல்லக்கூடிய சொத்தா குரான் ஹதீஸு? அவன் இஷ்டத்துக்கு சொல்றான், அதுவும் அத்தனை அழுக்குகளையும் சுமந்து விட்டு ஒரு அப்பாவி மீது அவளை பெண்கள் மீது திட்டமிட்டு அவதூறை பரப்புகிறார். உனக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், என் சகோதரி, என் சகோதரி, என் சகோதரி, தியாகம் செய்த சகோதரி என்று என் மனைவியை சொன்னீங்களே, போற போக்குல பேசினாரு. எப்படி பேசினாரு? என்ன பேசினாரு? அல்தாஃபிக்கும் காஜானவருடைய மனைவி நூவுக்கும் இடையில தொடர்பு. அவர் அழுதாரு, நான் ஒரு பையன்டே அழல. எவனுக்கையாவது நான் அழுதேன்னு சொல்லு, பிஜேட்ட அழுதேன்னு சொல்லு, ரஹமத்துல்லாட்ட அழுதேன்னு சொல்லு, பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் புகாலிம் சாட்ட அழுதேன்னு சொல்லு. புகாலிம் சாட்டையே அழலையே, எம்எஸ் அழலையே, எப்படி நான் பிஜேட்ட அழுதேன்னு சொல்லிட்டு அந்த பிம்பத்தை இங்க கொண்டு வந்தால் அல்தாபி கூட கேள்வி வருது. இது என்ன புதிய கதையா இருக்குது உங்களுக்கு? அவருக்கு என்ன தொடரும்? அப்ப இப்படியெல்லாம் ஒரு ஈரம் இல்லாமல் அத்தனை கற்புள்ள பெண்கள் மீதும் அவதூறு சொன்னீங்களா? அடுத்தது இவர் விளக்க வர்றாரு, காஜானுக்கு பதவி வரி அதை எத்தனை சொல்லிட்டு போ. இன்னார் இன்னார் குமரி மாவட்டத்தில் ஒரு பெண்ணோடு தொடர்பு, அப்படி வந்தது, இப்படி வந்தது. அவங்க வந்த உடனே அது வேறு யாரும் இல்லை, காஜானுகன் மனைவி என்று ஆகிவிட்டது. இதை எப்படி இங்க புரியுவான்? எப்படி புரியுவான்? சம்பளம் வாங்கினா அல்லது மனைவி மக்களை எல்லாம் களத்திலே இறக்கி விட்டு ஒவ்வொரு மூளை முடுக்காக பயணித்தோமே, யாராவது அந்த பஸ் பெயராவது வாங்கி இருப்போமா? அப்ப இந்த தியாகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட்டு நீங்கள் இந்த குளறுபடிகளை எல்லாம் அத்தனையின் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் வடிச்சிருப்பான். எதுக்கு? எப்படி கண்ணீர் வடிச்சிருப்பான்? பிஜேக்கு ஒரு கேன்சர் வந்த உடனே தன் பிள்ளைக்கு வந்த நோயை விட, தன் தாய்க்கு வந்த அந்த பாதிப்பை விட, தன் குடும்பத்திற்கு வந்த பாதிப்பை விட என் கொள்கை சகோதரன் குர்ஆன் ஹதீஸை சொல்கிறானே அவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று கண்ணீர் வடிக்காத எந்த கண்களும் இந்த இடத்திலே இருக்காது என்று அல்லாஹ்வை நம்பி உறுதியாக நான் சொல்கிறேன். எங்களுடைய கண்களில் இருந்தெல்லாம் உன் அழகை ரசிச்சு, உன் சட்டையை ரசிச்சு, உன் பேச்சை ரசிச்சு, நீ சொல்றதெல்லாம் உண்மையைத்தான் சொல்வார் என்று நம்பிக்கை கொண்டு இப்படி ஒவ்வொரையும் ரசித்த உன்னை, உன் நோய்க்காக எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடித்த எங்களை, எங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை வடிக்க செய்தாயே, நியாயத்தை பேசியதற்காக. அப்ப அந்த நியாயம் நாங்கள் சொன்னது நியாயம்தான் என்று வரலாற்றின் பக்கங்களிலே எழுதப்பட வேண்டும். எங்களுக்கு தேவையில்லை, பகிரங்கமாக சொல்கிறோம், நாங்கள் பொறுப்புக்கு வரமாட்டோம். அல்தாபி தலைவர் பதவிக்கு வரமாட்டார், அல்தாபி வேறு பொறுப்புகளுக்கு வரமாட்டார். எங்களுடைய ஜீவாதார உரிமை மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறது, இதை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், இதை விட்டு கொடுக்க மாட்டோம். பதவி எங்களுக்கு தேவையில்லை, பதவி இருப்பதை விட பதவி இல்லாத போது இந்த ஜமாத்தினுடைய, இந்த ஜமாத்து தமிழ்நாடு ஜமாத்து தௌஹீத் ஜமாத்தினுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து போஸ்டர் ஒட்டுறதில் இருந்து ஒவ்வொரு களப்பணியும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்ப அமலுக்கு வரும் இந்த ஒப்பந்தம்? அதுவரையிலே ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை எங்களுக்கு காத்துட்டு இருக்க முடியாது, அதுவரை முடியாது. அப்ப அதுவரை மக்கள் கேட்டுட்டாங்க சொல்லிட்டு எங்க பணிகளை எல்லாம் நிறுத்தி வைக்கவும் முடியாது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை பார்ப்போம். அதுவரை நாங்க ஒரு இடைக்கால ஒருங்கிணைப்பு கமிட்டியை நாங்க போட போறோம், பணி நடக்கணும். எப்படி அந்த இடைக்கால அந்த ஒருங்கிணைப்பு கமிட்டி என்று சொல்வது உங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய விருப்பம். இப்போதைக்கு இது நல்லது,
அவங்க அதை விரும்புறாங்க இல்ல, நம்ம அந்த இணக்கத்திற்கு தடையாக இருக்க கூடாது என்பதற்காக அந்த இடைக்கால கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களாக ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை எடுத்திருக்கிறோம். பாருங்க, ஒன்னு ஐசேட் திருச்சியை சார்ந்த சகோதரர், திருச்சி தலைமையகமாக கொண்டதுதான் இது இயங்கும், அதனால அவர் ஒரு ஆளை எடுத்திருக்கிறோம், பரவலா எல்லா பகுதிக்கும் எடுத்திருக்கிறோம். அடுத்தது கடலூரை சார்ந்த சகோதரர் அஸ்ரப், அவரை எடுத்திருக்கிறோம். அப்துல் ரஹ்மான் குமரி மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். சென்னையிலிருந்து சகோதரர் சுல்தான் அவர்கள். அடுத்து திருப்பூரில் இருந்து சகோதரர் அப்துல் ரஹ்மான். இவங்க 5 பேரையும் இதனுடைய குழு உறுப்பினர்களாக எடுத்து இந்த குழு செயல்படுவதற்கு ஒரு தலைவர் தேவை என்ற அடிப்படையில் திருச்சியை சார்ந்த ஐ ஷேக் அகமது அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவங்க 5 பேரையும் போட்டிருக்கிறோம். இவங்க முக்கியமான பணி என்னவென்றால் ஒரு ஒருங்கிணைப்பு தான். ஒரு தாய் தேவைப்படும், யாருமே இல்லைன்னு சொல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது இல்ல, நம்ம நிலைமை நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது, ஒரு பேச்சாளர் தேவைப்படும். நீங்க அந்த இவங்களை கான்டாக்ட் பண்ணா அந்த ஒருங்கிணைப்பு இந்த சகோதரர்கள் ஜும்மாவிலிருந்து எல்லா விஷயங்களையும் செய்வாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, ஒவ்வொரு ஊரிலும் பல பெயர்களில் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். திருச்சி மக்கள் தவி ஜமாத்துன்னு செயல்பட்டு இருக்கிறோம், கடலூர்ல ஒரு பெயர்ல, அதே போல சென்னையில் ஒரு பெயர்ல, குமரி மாவட்டத்தில் பல பெயர்களில் அப்ப நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பெயர்களிலேயே தச்சமயம் இயங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷால்லா, ஓகே தானே? காலம் அதை தீர்மானிக்கும். காலம் தீர்மானிக்கிற போது மார்க்கத்திற்கு உட்பட்டு நம்ம அடுத்த முடிவுகளை இன்ஷால்லா அடுத்தது அறிவிப்போம். தாவா பணிகள், அதுபோல வந்து நம்ம அந்த அறிவும் அமலும் அதே போன்ற உள்ள நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருந்தோம். இதையெல்லாம் நம்ம கையில் எடுக்கணும். அதுபோல நீங்க ஆலோசனையா பல விஷயங்கள் ஆய்வுகள் சொன்னா குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு எதையெல்லாம் தவறுதலான ஆய்வுகள் இருந்ததோ அத்தனை விஷயங்களையும் நம்ம அதே போல அது போல உள்ள விஷயங்களை பரிசீலனை செய்வோம். நல்ல விஷயங்கள், பைலா சம்பந்தப்பட்ட இதே போன்ற நல்ல விஷயங்கள் எதுவெல்லாம் தேவையோ, இப்ப தொழில் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா தப்பு செய்யும் போதுதான் அவனை அடையாளம் கணிக்கணும். அதுக்கு முன்னே நீ இந்த தொழிலே செய்யக்கூடாது என்று அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய போல உள்ள விஷயங்களை எல்லாம் எங்க சகோதரர்கள் சொன்னார்கள். இதே போல உள்ள விஷயங்களை எல்லாம் நல்ல ஆலோசனைகள் எல்லாம் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள். முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் பரிசீலித்து நீங்கள் எல்லாம் ஜனநாயக உரிமையோடு இந்த ஜமாத் செயல்படுகிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு உறுதி தருவான். அந்த நிலையிலே பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த அறிவிப்பை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.